ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்திய டூர் ஆஃப் நியூசிலாந்து 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல பே ஓவல்ல நடக்க இருக்கக்கூடிய நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா இரண்டாவது T20I போட்டியோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸ் 11 பிரிடிக்ஷன் அண்ட் மழை ரிப்போர்ட் பார்க்க வந்திருக்கிறீங்க. பட் சூப்பராக இருக்குங்க, எல்லாம் ஜாலியாக காத்தடிச்சுக்கிட்டு நேரம் ஷூட் பண்ணுறது சூப்பராக இருக்கு. ஹெல்மெட் இங்கே தான் ஷூட் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் எத்தனை நாள்னு தெரில, ஊருக்கு வேற போகணும். பட் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கிறேன், நல்லா இருப்பேன் நானும், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா சாப்பிடுங்க, தெம்பாக இருக்கு, நல்ல தண்ணியில் குடிங்க. சரி ஓகே, தண்ணி பற்றி பேசிட்டேன், இந்த பக்கம் நம்ம பே ஓவல் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெல்லிங்டனில் மழையினால் முதல் T20 போட்டி கைவிடப்பட்டது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உம்ரான் மாலிக் பற்றி நம்ம பேசியிருந்தோம், புவனேஸ்வர்குமார் பற்றி நம்ம பேசியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இஷான் கிருஷ்ண பற்றி பேசியிருந்தோம், பண்ட்டு பற்றி பேசியிருந்தோம். பட் மாற்றங்கள் வருமா இந்த இரண்டாவது T20 போட்டியில், இல்லை அதே பிளானோட போவாங்களா, பேசுவோம். அதில் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பே ஓவல் மேட்ச் நைட்டில் நடக்குது. ஸோ சும்மாவே குளிரும், சும்மாவே காத்தடிக்கும் நியூசிலாந்து. இப்போது குளிரமும் செய்யும், காற்றும் அடிக்கும், ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சோட டைமென்ஷன்ஸ் 70-60 இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக இருக்கும், ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் லெக் பவுண்ட்ரிஸ் சின்னதாக இருக்கும். பட் மிடு விக்கெட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், குயிக் அவுட் ஃபீல்டு இருக்கும் பட்சத்தில் பால் குயிக்காக போகும். ஸோ ரன் ஃபெஸ்ட் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது, ஸோ கண்டிப்பாக மழை ஃபெஸ்ட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மழை வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. மழையினால் மேட்ச் நிப்பாட்டுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஒருவேளை மழை கொஞ்சம் குறையும் பட்சத்தில், ஆனால் என்ன பிரச்சனைனா மேட்ச் நடக்கிற இன்றைக்கும் மழையா, சனிக்கிழமையும் மழையா, ஞாயிற்றுக்கிழமை இடியுடன் கூடிய மழையா, திங்கக்கிழமை மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மழை வந்து மேட்ச்சுக்கு எடுத்துருவோம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஒரு பக்கம் அது இருந்தாலும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரன் ஃபெஸ்ட் நம்ம சொல்லியாச்சு. ஸோ பவுலர்ஸுகள் பாவம், இந்த டீம் சவுத்தி என்னதான் அவங்க நியூசிலாண்டோட ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் இங்கே பே ஓவல்னு வந்து அவர் அடி வாங்கியிருக்கிறாரு, சானர் அடி வாங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 160 ரன்கு அடிக்கப்பட்டிருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த லைன் லெங்க் கன்சிஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்தாங்கன்னா டக் 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 டக்குன்னு. ஸோ லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர், லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ்னா அவங்களோட ஆம் பால்கள், ஆஃப் ஸ்பின்னர்னா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃப் ஸ்பின்னர் ரொம்ப குயிக்காக போட்டு ராங் அண்ட் போட்டுட்டு ஸோ மிக்ஸப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்பின்னர்ஸ் தூக்கி போட்டு மிடு விக்கெட்டில் அந்த யூஸ் பண்ணி மேபி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெத் ஓவரில் டீப்பில் நிற்கக்கூடிய ஃபீல்டர்ஸ்களோட கைகள் ரொம்ப பத்திரம், ஏன்னா மிஸ் ஹிட் ஆச்சுன்னா கைகளுக்கு கேட்ச் வரலாம். ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே யோசிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஸ்கோர் போர்டில் ஒரு ப்ரெஷரை போடலாம், அதை பண்ணலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. பட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உம்ரான் மாலிக், ஸோ ஆப்வியஸ்லி உம்ரான் மாலிக்கை நான் உள்ளே கொண்டு வருவேன். யாருக்கு பதிலாக அப்படின்னா புவனேஸ்வர் குமார் இருக்கலாம், ஹர்தீப் சிங் இருக்கலாம், சிராஜுக்கு பதிலாக உம்ரான் மாலிக் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. அந்த பக்கம் நியூசிலாந்தில் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது, சேம் பிளேயிங் லெவன் தான். ஸோ இப்போது நம்மளுக்கு பேட்டில் நேருக்கு நேரம் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். பட் இங்கே மழை வரும் பட்சத்தில், ஓவர்ஸ் குறைக்கப்படும் பட்சத்தில் யார் யார் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பேட்டிங்கில் இந்தியாவுக்கு ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ஹர்தீப் சிங். ஸோ ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பால் நல்லா வழுக்கணும் அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஹர்தீப் சிங் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். அதனால் ஸ்பின்னில் வந்து எனக்கு வாஷிங்டன் சுந்தர் மேலே வந்து ஓரளவு ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர். இப்போ நியூசிலாந்து சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளென் ஃபிலிப்ஸ் அதுக்கப்புறம் ஃபின் ஆலன், ஜெவோன் கேர்ன்வே. ஸோ இவங்க மூணு பேர் மேலேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வந்தாங்கன்னா ஸ்கோரை ஃபயர் அப் பண்ணி பெருசாக உயர்த்துவாங்க. பவுலிங்கில் லோக்கி ஃபெர்குசன் அண்ட் சாண்டர் அண்ட் திக்னர், இவங்க மூணு பேர் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓவர்ஸ் வந்து ஒரு 8 ஓவராக குறைச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ போயிட்டு அடித்து ரஷ் பண்ணுங்க அப்படின்னா இவங்களால வந்து ரஷ் பண்ண முடியும். ஸோ இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் பெரிய ஸ்கோர், ஒரு பெரிய ஸ்கோர்னால ஒரு சின்ன ஸ்கோரை இவங்களோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃபெர்குசன், ஸோ 6 பால் யார்க்கர், 6 பாலில் ஒரு 2 பால் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி ஒரு ஷார்ட் பால் போடுங்க அப்படின்னா அது சூப்பராக போடக்கூடியவருங்கிறனால. ஸோ இவங்க அடுத்தது பேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐ திங்க் மழை பெய்யுது, பேட்டிலை பற்றி பேசணுமா அப்படிங்கிற ஒரு மைண்டில் அது ஓடிக்கிட்டு இருக்கேன். பட் கில்லு பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், கில்லு எதனால மறுபடியும்னா கில் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக அங்கே தேவை எனக்கு. 20 பால் 25 பால் ஒரு ஸ்டெபிளைஸ்டாக ஒருத்தவங்க ஆடுறவங்க அப்படிங்கிறவங்க எல்லா ஃபார்மேட் கிரிக்கெட்லையும் ஒருத்தவங்க இருக்கணுங்கிறதுனால. ஸோ கில் அண்ட் மேக்ஸிமம் தின் சவுத்தியோட ஸ்லோவோஸ் பாலுக்குள்ள இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவதுங்க நான் சொல்லுவேன் அந்த இந்தியாவோட அந்த டீமை விட இந்த டீம் எப்பவுமே அந்த பி டீம் இருக்காங்கல்ல அவங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி எப்பவுமே கணக்கு நல்ல டீமாக தெரிவாங்க. இவங்க ஒரு மாதிரி ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடக்கூடியவங்க, ப்ளஸ்
டெப்த் வரைக்கும் போவாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் உடைய மாட்டாங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என் டீமில் ஒரு கில்லை வைப்பேன், ஒரு சிராஜை வைப்பேன் அப்படிங்கிறதுனால எப்பவுமே இவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் ஓகே, இந்த இந்த ப்ரீ அனாலிசிஸ் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பேட்டில் நம்ம பெருசாக பேச தேவையில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சில் நம்ம இதை பற்றி நம்ம பெருசாக பேசியாச்சு. அண்ட் ஓகே பார்ப்போங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் மழை வந்தாலும் மழை வரலாலும் ஸோ நியூசிலாந்து டீம் ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்கிறதா ஸோ நான் பார்க்குறேன். ஏன்னா நல்ல ஃபீல்டிங்கும் வச்சிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக நல்ல ஃபீல்டிங் வச்சிருக்காங்கிறதுனால ஸோ 51% நியூசிலாந்து ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஒரு மேட்ச் நடந்தால் 49% இந்தியா ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ மழைக்கு 100% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்கதா ஸோ நான் பார்க்குறேன். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபேண்டசி லெவன் ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்குமே அண்ட் மழை பெய்ய போது பெய்யாமல் இருக்கலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பராக டெவோன் கான்வே, பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ், கேன் வில்லியம்சன், கிளென் ஃபிலிப்ஸ், மிச்சில் டேரில் மிச்சில், அதுக்கப்புறம் சுப்மன் கில்ல பிக் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரவுண்டில் ஹர்திக் பாண்டியா, மிச்சில் சாண்டர் அண்ட் பவுலிங்கில் ஹர்ஷ்தீப் சிங், புவனேஸ்வர் குமார், லோகி ஃபெர்குசன் வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் நீங்கள் பாருங்கள் எப்படியுமே வந்து மேட்ச் ஒரு 5-6 ஓவர் 7-8 ஓவராக வைக்கிறாங்க அப்படின்னா கேர்ன் ஃபின் ஆலன் ஓகேங்களா, இல்லை கேர்ன் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. டேரல் மிச்சல் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போக மாட்டாங்க, பேட்டிங்கில் நீங்கள் நம்ப தேவையில்லை. பட் இந்த ஆர்டர் ரொம்ப கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கேன் வில்லியம்ஸை நான் அகைன் என்ன அகைன் பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 30 ரன் ஃபுல் மேட்ச் நினைச்சோன்னா 30 ரன் நம்மளுக்கு போகிறோம். ஸோ ஒரு 4 அடித்தா நம்மளுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அவருமே சொல்கிறக்கா நம்ம ஒரு 3 ஃபார்மட் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும்னு சொல்லியிருக்காருங்கிறதுனால ஸோ எனக்கு ஃபின் ஆலனை விட எனக்கு தெரிஞ்சு கேன் வில்லியம்ஸன் ரொம்ப பெட்டராக இருப்போம்னு எனக்கு தோணுது. பட் அவங்க ஒரு 2-6 அடித்தாங்கன்னா வில்லியம்ஸ்னாலுமே நம்மளுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் அவர் அதிகமாக எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த போனஸ் பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய கிளென் ஃபிலிப்ஸா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரன் இல்லை 20 ரன் தட்டி எடுக்கக்கூடிய கேன் வில்லியம்ஸனா முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஸ்மார்ட் பிக் கேன் வில்லியம்ஸன், பட் ரிஸ்க் பிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபின் ஆலன் நான் சொல்லுவேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பட்டை நீங்கள் பிக் பண்ணி வைக்கிறக்கானுதான் நீங்கள் கேட்கலாம். பட் ரிஷப் பட்டை நாங்கள் பிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கில்லெல்லாம் கழட்டி விட வேண்டியது இருக்கும். எனக்கு ஓப்பனரில் யார் ஓப்பனராக வருவாங்கங்கிறது எனக்கு இன்னும் சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கிறதுனால நான் கில்லை பிக் பண்ணி இருக்கிறேன். ஒருவேளை ரிஷப் பண்ட் ஓப்பனராக இறங்குறாருனா நீங்கள் ரிஷப் பண்ட்டை பிக் பண்ணிக்கலாம், கில்லை ட்ராப் பண்ணலாம். ஸோ கில் அண்ட் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ஸோ இவங்க 3 பேர் ஓகேங்களா, இவங்க 3 பேர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரல் மிச்சலை கழட்டி விட்டுட்டு இந்தியன் டீம் சைட்லேருந்து ஒருவேளை அந்த ஆர்டர் மாறிச்சுன்னா நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து ரிஷப் பண்ண கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேணாம், இது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா பார்க்குறேன். பட் திக்னரை யார் டீமையும் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று பண்ணலாம், டேரல் மிச்சலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் திக்னரை உள்ளே கொண்டு போனாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவையும் அண்ட் அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆல்ரவுண்டர்னா ஐ திங்க் ஜிம்மினேஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஹர்திக் பாண்டியா மேலே டெவன் கான்வே பிக் பண்ணுறேன், மழையின் காரணமாக அவங்கள பிக் பண்ணுறேன். பார்த்து எடுத்துக்கோங்க. இவங்க தான் என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ மேட்ச் எதில் பார்க்குறதுனா அமேசான் ப்ரைமில் நீங்கள் பைசா கட்டி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா டிடி ஸ்போர்ட்ஸில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிடி ஸ்போர்ட்ஸில் வருமா தெரியல, நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் பார்க்கலாம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.